ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். ரொம்ப நாளாச்சு நம்ம விலாக் சண்டே விலாக் அப்லோட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சண்டேயில் நம்ம பண்ண விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் தாளித்து தான் சாப்பிடுவேன். கடுகு வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகா. அப்படி உங்களுக்கு தாளித்து சாப்பிட்ற பிடிக்கலை அப்படின்னா, இது கூட தேங்காய் திருவி போட்டு நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. சீனி போட்டு சாப்பிட்டாங்கன்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ மேக்ஸிமம் சண்டே வந்து இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி, சண்டே வீட்லேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் பாப்பாவும் கிளம்பி பர்வீன் பிரியாணி போயிருந்தோம். ஸோ சண்டேனால் எப்பவும் போல் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே வந்து ஏசி டைனிங் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ மேலேயும் நாங்கள் வந்து போயிட்டோம். இது வந்து சடனாக எடுத்த பிளான் தான். ஸோ நான் வந்து 12:30 வரை சும்மா தான் இருந்தேன், எந்த பிளானுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் திடீர்னு தோணுச்சு. பாப்பாவும் வந்து ஸ்கூல் விட்டு, அன்றைக்கி அவளுக்கு ஸ்கூலு. ஸோ அவளுக்கு வந்து வரவும் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி அப்புறம்தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ ஆம்பியன்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து 7 persons சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் அங்கே வந்து ஃபேமிலி சாப்பிட்டுட்ருந்தாங்க. ஸோ சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக, ஜூஸியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து பிரியாணி வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்க திரும்ப வந்து மெனுவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ சிக்கன் லாலிபாப் வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவர் அந்த சர்வரே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோடு முடிச்சாச்சும், ஒரு கிளிக்கோடையும் வந்து கிளம்பியாச்சு. ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பார்க்குறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டருக்காக ஃபோட்டோ எடுக்க வந்தோம். ஸோ ஸ்டூடியோவில் தான் ஒர்க் போய்கிட்டுருக்கு. அடுத்ததாக ஈவினிங் வந்து பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ வெங்காயத்தை வந்து வெங்காய பொண்டா தான். ஸோ ரொம்ப ஸ்லைசஸாக வந்து கட் பண்ண வேணாம், நார்மலாக பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட கடலை மாவு, சிக்கன் 65 பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் கூட காரத்துக்கு நல்லாயிருக்கும், அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அதை நான் கிளிக்கில் சேர்க்கலை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மாவு போட்டு ஆட் பண்ணி நான் போண்டா ரெடி பண்ணேன். பட் வந்து அது கிளிக்கில் காட்ட முடியல, ஏன்னா ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு, அதனால் நான் கிளிக்கில் காட்டலை. அடுத்ததாக நம்ம அந்த டே வந்து இந்த ஜெல்லியோட முடிச்சுக்கலாம். இந்த ஜெல்லி வந்து நீங்கள் ஸ்குவிட் கேம் ஜெல்லி, இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, யாரும் வாங்காதீங்க. இது வந்து பார்த்தவொன்னே நாங்கள் வாங்கிட்டோம். பட் வந்து நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கல, சின்ன பீஸ் கொடுத்துட்டு நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்காதீங்க. சரி, ஓகே, பார்க்க இப்போ தான் இப்படி இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சாப்பிட்டா டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ ஒர்த் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.